நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் அன்பு வணக்கங்கள். போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி டைமண்ட் பிரைடல் பியூட்டிஷியன்ஸோடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜஸை பார்த்தீங்களா? அவங்களுடைய சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இல்லைன்னா கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ஸை யூஸ் பண்ணி அவங்கள வாட்ஸ்அப் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய சர்வீசஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்க்கு 10% ஆஃபும் தராங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விலங்கு ஆர்வலர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் டேன் அப்படிங்கிற வகை நாயை பற்றி. ஒரு நாய் இனத்தை காப்பாற்றணுன்னா அதை வாங்கி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதை அதிக விலை கொடுத்து வாங்காமல் இருந்தாலே போதும். இதனால் இன்லைன் ப்ரீடிங் பண்ணுறவங்க குறைஞ்சிருவாங்க. நாய்க்குட்டி அத்தியாவசிய பொருள் இல்லை அவசரப்பட்டு வாங்குறதுக்கு. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது எவ்வளோ யோசித்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் அது மாதிரி நிதானமாக இருக்கணும். ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் கிடைச்ச மாதிரி இருக்கணும். நாய்க்கு நல்ல ஃபேமிலி கிடைக்கணும், உங்களுக்கும் நல்ல பெட்டு கிடைக்கணும். ஒரு இடத்துல 4 குட்டி தான் மீதம் இருக்குது, யாரும் வாங்கிறதுக்கு முன்னாடி போய் நம்ம முந்திப்போன்னு நிற்கக்கூடாது. இந்த மாதிரி டிமாண்ட்னால் இப்போது கிடைக்கிற நிறைய ப்ரீடு அதோட சாமை இழந்துருச்சு. உதாரணத்துக்கு ஹட்ச் வோடஃபோன் விளம்பரத்தில் வர்ற ஃபேமஸான பக் டாக் வந்த புதுசில் அது நல்லா இருந்துச்சு, இப்போது அப்படி இல்லை. இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரீடும் இப்படி ஆனது தான். இன்லைன் ப்ரீடிங் பண்ணி கெடுத்து வச்சுருக்காங்க. வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கிரேட் டேன் அகெயின், இதுவும் ஜெர்மன் ப்ரீடு தான். டேன்னா அது டேனிஷ் இல்லை டென்மார்க்குன்னு நினைக்க வேண்டாம். ஜெர்மனியோடைய நேஷ்னல் டாகே இந்த கிரேட் டேன் தான். யூஎஸ்ஏ பென்சில்வேனியாவோட அஃபிஷியல் ஸ்டேட் டாகும் கூட. ஃபவுண்டர் ஆஃப் பென்சில்வேனியா வில்லியம் பென் சொல்லியிருக்கிறது, இந்த பென்சில்வேனியா அளவு வலிமை அழகு புத்திசாலித்தனம் கிரேட் டேன் மாதிரின்னு. இந்த டாகு ஒரு ஷங்கர் படம், அதாவது பிரம்மாண்டம் மெஜஸ்டிக். உலக அதிசயங்களில் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஜெயண்ட் ப்ரீட், பட் பயப்பட தேவையில்ல, இது ஒரு ஃபேமிலி டாக். தசாவதாரம் படத்தில் வர ஜெயண்ட் கமல் மாதிரி நல்லவன். கிரேட் டேன் பார்த்தா பயமாக தான் இருக்கும், ஆனால் வடிவேலு காமெடி மாதிரி ஓனர்ஸ்க்கு தான் அதோடைய குழந்தைத்தனம் தெரியும். இந்த மாதிரி நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க, கிரேட் டேனுக்கு ஒரு திமிரும் தெனாவட்டம் இருக்கும். நம்மளை மீறி என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்க்கும். கிரேட் டேன் வளர்க்குறீங்கன்னா சில சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை அவசியம் தடுக்கணும். முதல்ல உங்கள் மேலே ஜம்ப் பண்ண விடக்கூடாது, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தாலும். குட்டியில் நல்லாயிருக்கும், வளர்ந்துச்சுன்னா 7 ஆள் மேலே கூட காலை தூக்கி போடும். ரெண்டாவது, நீங்கள் சாப்பிடும்போது அதுக்கு சாப்பாடை தூக்கி போடாதீங்க, வர்ஸ்ட் ஹேபிட். அப்புறம் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பாடு கேட்டு கெஞ்சும், அது அசிங்கம். மூணாவது, அப்புறம் ஓவராக குலைக்க விடக்கூடாது, அப்புறம் வாக்கிங் இழுத்துக்கிட்டு போகக்கூடாது, அமைதியாக வாக் பண்ண வைக்கணும். இது எல்லா டாகுக்கும் தானே, என்ன கிரேட் டேனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். கிரேட் டேனுக்கு ஃபோர்ஸ் ஜாஸ்தி, அது இழுத்தாலோ உங்கள் மேலே ஜம்ப் பண்ணாலோ நமக்கு அடிபடுறது நிச்சயம். கிட்ஸ் மேலே ஜம்ப் பண்ணால் சொல்லவே தேவையில்லை, அதனால ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் நாங்கள் டாக்ஸோடைய நேம்ஸை கலெக்ட் பண்ணுறோம், ஸோ உங்கள் செல்ல பிராணிகளுடைய ப்ரீட் அண்ட் நேமை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஜூலியான்னு ஒரு கிரேட் டேன் 2 ப்ளூ கிராஸ் மெடல் வாங்கியிருக்கு. வேர்ல்டு வார் 2 டைமில் ஜெர்மனி பிரிட்டன் மேலே பாம்பு போட்டப்போ ஒரு பாம் இந்த நாய் இருந்த வீட்டு மேலே விழுந்திருக்கு. அப்போது இந்த கிரேட் டேன் அந்த பாம்பில் 1 போய் அதை டிஃப்யூஸ் பண்ணியிருக்கு. இந்த நாயை சில வருஷங்களுக்கு அப்புறம் போஸ்ட்டில் விஷம் அனுப்பி கொண்டிருக்காங்க. இது விக்கிபீடியாவில் கிடச்ச இன்ஃபர்மேஷன். இதுவும் டாபர்மேன் மாதிரி அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸாக பிரிக்கலாம். யூரோப்பியன் கொஞ்சம் பெரிய சைஸ், ஸ்கின் கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்கும், வாணி அதிகமும் ஊத்தும். பட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் யூரோப்பியனை விட அதிக எனர்ஜியாக இருக்கும், பார்க்க ஸ்டிஃபாக இருக்கும். ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, அமெரிக்காவில் விற்கிற எல்லாமே யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். அது எப்படி யூரோப்பியன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், நாங்கள் யூரோப்பிலேருந்து இம்போர்ட் பண்ணோம்னு சர்டிஃபிகேட் காமிக்கிறாங்க. இப்போது நாமளும் யூரோப்பில் இருந்து போனால் யூரோப்பியன் ஆகிடுவோம் அவங்கள பொறுத்த வரைக்கும். இன்லைன் ப்ரீடிங் இதை கெடுத்து பல வருஷம் ஆகிடுச்சு. 1900s இருந்த கிரேட் டேன் இப்போது இல்லை. ஃபேமஸ் கார்ட்டூன் கேரக்டரான ஸ்கூபிடுவோம் இந்த கிரேட் டேன் தான். ஹாரி பாட்டரில் ஹேக்ரிட் யூஸ் பண்ணுற ப்ரீடு நாவல் படி கிரேட் டேன், பட் மூவியில் நியோபாலிட்டன் மாஸ்டிஃபை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிரேட் டேன் யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஐரிஷ் உல்ஃப் ஹவுண்ட்ஸோடைய ஹைட்டு, மாஸ்டிஃபோடைய மசில் மாஸ், கிரே ஹவுண்டோடைய ஸ்பீடு. கலர்ஸ் பற்றி பார்ப்போம். நிறைய கலர்ஸ் இருக்குது, அதில் சில கலர்ஸ் தான் அப்ரூவ்டு. அமெரிக்கன் கெனல் கிளப்ஸ், எஃப்சிஐ, இன்னும் சில நாடுகளில் இருக்கிற கிளப்ஸில் 7 அஃபிஷியல் கலர்ஸ் தான். பிரிண்டில், ஃபான், ப்ளூ, பிளாக், ஹெரல்குவின், மேண்டில்,
மெரல். இந்த கலர்ஸில் ஃபான் தான் காமன். மூடர் கூடம் படத்தில் வர கிரேட் டேன் ஃபான் கலர், தலைவரோட பாட்ஷா படத்தில் வர்றது பிரிண்டில், தலையோட அட்டகாசம் படத்தில் வர்றது ஹேரல் குவின். இந்த வகை ப்ரீடு வளர்க்குறதுல பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, மற்ற ப்ரீடு வளர்க்க வீட்டில் ஒருத்தர் சம்பாதிச்சா போதும், ஆனால் கிரேட் டேன் வளர்க்குறதுக்கு ரெண்டு மூணு பேராவது சம்பாதிக்கணும். புல்லட் வாங்கிட்டு சென்டர் ஸ்டாண்டு போட தெரியலன்னா எப்படி? ஆவரேஜாக ஒரு கிரேட் டேன் அடல்ட்டு 1-1.5 kg ஃபுட்டை டெய்லி சாப்பிடும். கிரேட் டேன் ஃபுட் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னா, ஒரு அடல்ட் பப்பிக்கு கிட்டத்தட்ட 20% ஃபேட், 25% ப்ரோட்டீன் எக்ஸீட் ஆகக்கூடாது. மீதி கார்ப்ஸ் கால்சியம் ரொம்ப முக்கியம். சாப்பிட்ற தட்டு கொஞ்சம் ஹைட்டாக வைக்கணும். இது எல்லா டாகுக்கும் பொருந்தும், ஆனால் கிரேட் டேனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வைக்கணும். குனிஞ்சி சாப்பிட்ற மாதிரி வைக்கக்கூடாது. எக்ஸசைஸ் விளையாடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாப்பாடு வைக்கக்கூடாது. முக்கியமாக ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் கூடாது, ஏன்னா அதோட போன்ஸ் வளரணும். ஆவரேஜாக ஐரிஷ் வுல்ஃபவுண்ட் வகை தான் டாலர், பட் வேர்ல்டில் டாலஸ்ட் டாக் இந்த வகை டாக்ஸ் தான். அவார்டு வாங்கியிருக்கு. ஜூஸ்னு ஒரு டாகு 44 இன்ச்சு, ஜெயண்ட் ஜார்ஜ்னு ஒரு டாகு 43 இன்ச்சு, கின்னஸ் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. கிரேட் டேன் படுக்கிற இடம் சாஃப்டாக இருக்கணும், ஏன்னா வெயிட் அதிகம். மெமரி ஃபோம்லாம் இப்போ வந்திருக்கு, ஸோ படுக்கிற இடத்த சாஃப்டாக வச்சுக்கோங்க. இன்டெலிஜென்ஸ் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா, பாக்ஸரும் கிரேட் டேனும் ஒரே பொசிஷன், அரவுண்ட் 48th rank. இந்த ரேங்கிங் எப்படின்னா, உதாரணத்துக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் 5 வாட்டி ஒரு கமாண்டை சொன்னால் பழகிடும், கிரேட் டேன் 45 வாட்டி சொன்னால் தான் பழகும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுப்போம். பைக்கில் கூட்டிகிட்டு போகிறது சான்ஸே இல்லை. கார்னா எஸ்யூவி டைப் கார் வேணும், அவ்வளவு இடம் தேவை, இல்லைன்னா நடத்தி தான் கூட்டிகிட்டு போகணும். சாப்பாடு ஒரே நேரத்தில் அதிகம் கொடுக்கக்கூடாது. 2 meals நடுவில் அதிக நேரம் விடக்கூடாது. கேஸ்ட்ரிக் டைலேஷன் ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனை வரும். இது வெரி சீரியஸ், ஏன்னா 1 மணி நேரத்தில் இறக்க வாய்ப்பு இருக்குது ஆப்ரேட் பண்ணலன்னா. ஆப்ரேஷன் செலவெல்லாம் எக்கச்சக்கம் ஆகும். கிரேட் டேனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிரேட்டு தாங்க. கிரேட் பில், கிரேட் சாப்பாடு, கிரேட் மெயின்டெனன்ஸ். யாருக்கும் கிஃப்ட் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்துறாதீங்க, அவங்க பாவம். சோகமான விஷயம் என்னென்னா, ஷார்ட் லிவ்டு டாக்ஸ் 7-10 இயர்ஸ் தான் வாழும், ஆவரேஜாக 8 இயர்ஸ் இருக்கும். கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண அந்த டாக்ஸ் ரெண்டும் 5 வயசுலேயும் 7 வயசுலேயும் இறந்துருச்சு. இது ஒரு லக்ஸுரி டாக், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, விளையாட்டு புல்ல அண்ட் அ ஜென்டில் ஜெயண்ட். ஆல்ரெடி கிரேட் டேன் வச்சுருக்கிறவங்க உங்கள் டாக்ஸோடைய பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டாக்ஸ் பண்ணக்கூடிய சேட்டைகள், சுவாரஸ்யமான விஷயங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து எந்த டாகை பற்றின வீடியோ வேணும்னு எங்களுக்கு சொல்லுங்கள். கூடிய விரைவில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்து அதுக்கு ரிப்ளை பண்ணியோ அதுக்கு தகுந்த வீடியோக்கள்லையோ பதிலாக நாங்கள் தெரிவிக்க ட்ரை பண்ணுறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.